வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை குருவின் மலரடி போற்றி சிந்தனையை உடல்நலத்தை சீரமைத்து உய்விட்ட குருவே வாழ்க அன்பர்கள் அனைவருக்கும் தமிழ் வணக்கங்கள் அன்பர்களே நமது இந்த தமிழ் யோகம் சேனலிலே நாம் அவ்வப்போது இந்த வானியலில் ஜோதிடத்தில் நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த கிரக நிலைகளுக்கு தக்கவாறு இந்த கொரோனா அலைகினுடைய நிகழ்வுகளை அவ்வப்போது சொல்லி வருகிறோம் அதாவது இந்த தனிப்பட்ட ஒரு மனிதனுடைய ஜாதகம் என்பது அந்த கோள்களினுடைய நிகழ்வுக்கு தகுந்தாற்போல் ஒவ்வொரு தனி மனிதனில் நிகழ்த்தக்கூடிய நிகழ்வுகளைத்தான் நாம் ஜோதிடம் என்று பார்க்கிறோம் இது ஒவ்வொரு தனி மனிதனின் கர்மயத்தில் இருக்கக்கூடிய அந்த பதிவுக்கு போல வரக்கூடிய விளைவுகளை எடுத்துக்காட்டக்கூடியது ஆனால் இந்த உள்ள ஒட்டுமொத்த சமுதாய மனிதர்களினுடைய அந்த கர்மவினை தொகுப்பு இந்த பிரபஞ்ச வான்காந்தத்தில் இருந்து கொண்டிருப்பதால் அதனுடைய அந்த ஒட்டுமொத்த தொகுப்பினுடைய விளைவுகள் இங்கு நமக்கு சமுதாய வினைகளாக அவ்வப்போது வந்து கொண்டிருப்பதை இப்பொழுது நாம் உணர்ந்து கொண்டிருக்கிறோம் அதுதான் இப்பொழுது இந்த கொரோனா அலையாக நாம் இப்பொழுது இந்த உலகம் முழுவதும் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது அந்த அலை மூன்றாவது அலை என்பது டிசம்பர் ஐந்தாம் தேதி தொடங்கி ஜனவரி பதினேழாம் தேதி வரை அந்த மூன்றாவது அலை இருக்கும் என்று நாம் நவம்பர் இருபத்தெட்டாம் தேதி ஒரு காணொலியை நாம் வெளியிட்டிருந்தோம் அது சரியாக டிசம்பர் அஞ்சாம் தேதி தொடங்கி அந்த ஜனவரி பதினேழுலே அதனுடைய வேகம் குறைந்தது அது வரைக்கும் அந்த இன்க்ரீஸிங்கில் இருந்தது ஜனவரி பதினேழுக்கு மேலே குறைய ஆரம்பித்தது ஆனால் இது எதை அடிப்படையாக கொண்டு சொன்னோம் செவ்வாய் கேதுவுக்குள் பயணித்த காலம் ஆனால் அங்கு அந்த செவ்வாய் சனி சம்பந்தம் அங்கு இல்லை கொஞ்சம் ஒரு ரெண்டு ராசிகள் தாண்டி தான் செவ்வாய் அந்த சனி இருந்தது ஆனால் இப்பொழுது கேதுவிலிருந்து வெளியேறிய அந்த செவ்வாய் இப்போ சனி இருக்கக்கூடிய மகரத்தை நோக்கி பயணித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலம் இப்போ செவ்வாயும் சனியும் இணையக்கூடிய ஒரு காலகட்டம் இப்பொழுது வர இருக்கிறது எப்பொழுதுமே செவ்வாய் சனி சேர்க்கை என்பது இந்த சமுதாயத்தில் ஒரு வேகமான விளைவுகளை கொடுக்கக்கூடிய ஏதாவது ஒரு நிகழ்வுகள் நடக்கக்கூடியதை பார்க்கிறோம் அந்த செவ்வாய் என்பது ஒரு வேகமான கிரகம் என்பதால் அதனுடைய அந்த விளைவுகளின் வேகம் இந்த சனியோடு இணையும் போது அது அதிகப்படும் என்பதுதான் ஒரு அனுபவமாக இருக்கிறது அப்போது இப்போது இந்த சனியோடு பொழுது என்ன நிகழும் என்று பொழுது இந்த சனியோடு இணைவதற்கு முன்னால் இப்போ அது கிட்டத்தட்ட பிப்ரவரி இருபத்தி ஏழு இருபத்தெட்டாம் தேதிகளில் மகர ராசிக்குள் சென்றுவிடும் அங்கு சனி செவ்வாய் இணைந்து இணைந்துவிடும் அதுலேயும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா அந்த இருபத்தி ஏழு இருபத்தெட்டாம் தேதி பிப்ரவரி அதில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா சனி புதன் சந்திரன் செவ்வாய் சுக்கரன் இந்த ஐந்து கிரகங்களும் மகர ராசியிலே சூரியன் குரு இரண்டும் கும்பராசியிலே ஆக அந்த கிரகங்களினுடைய ஒரு இணைப்பு ஒரே ரெண்டு ராசியிலே மேக்சிமம் கிரகங்கள் ஏழு அதாவது ஏழு கிரகங்கள் அங்கே இருக்கிறத பார்க்குறோம் அந்த கேது தான் வெளியில் இருக்குது கேதுவை தவிர மற்ற எல்லாம் ஒன்றா ராகு கேதுவின் பிடியில் இருக்கிறது ரைட் இது இந்த நேரம் இப்போது இந்த பிப்ரவரி பதினெட்டாம் தேதியே என்ன ஆகிவிட்டது என்று சொன்னார் இந்த சனி சந்திரனுடைய நட்சத்திரத்தில் பயணித்து கொண்டிருந்த சனி இந்த பிப்ரவரி இருபத்தெட்டாம் தேதியிலிருந்தே இது திருக்கணிதப்படி வாக்கிய கணிதப்படி சற்று மாறும் ஒரு இருபத்தி ரெண்டாம் தேதினு வச்சுக்கோங்களேன் அப்போது இந்த சனி அவிட்டம் நட்சத்திரத்தில் செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் அது பயணிக்க ஆரம்பித்து விட்டது அப்போது அந்த சனி செவ்வாயினுடைய சாரத்தில் செல்கிறது இப்போது அதே மகர ராசியிலே செவ்வாய் இருபத்தி எட்டாம் தேதி வந்து அடைகிறது செவ்வாய் உச்சம் அங்கு சனி ஆட்சி சனி வந்து செவ்வாயினுடைய சாரத்தில் செல்கிறது அப்போ அந்த சனி செவ்வாய் சேர்க்கை வந்து மிகவும் ஒரு பலமான ஒரு சேர்க்கையாக இந்த இடத்தில் நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது அதனோடு இப்போ புதன் சந்திரன் சுக்கரன் எல்லாமே சேர்ந்துருக்குன்னு வச்சுக்கோங்க இது தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு ஜாதகருக்கும் அவருடைய ஜாதகத்தின் அடிப்படையில் பலன் வரும் என்றாலும் ஒட்டுமொத்த சமுதாயத்தில் இது என்ன நிகழும் என்று பார்த்தால் இது இரண்டு வகையான ஒரு விளைவுகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் என்று நாம் அதை உணர்கின்றோம் ஒன்று இந்த செவ்வாய் சனி சேர்க்கை ஏற்படும் பொழுது இந்த உலகில் நாட்டுக்கு நாடு போர் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இதில் தென்படுகிறது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பிப்ரவரி பதினெட்டில் செவ்வாய் சாரத்தில் சனி வரும்பொழுது அந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை கொஞ்சம் தீவிரமடைந்திருப்பதை நாம் பார்க்கிறோம் அதற்கு காரணம் இந்த சனி செவ்வாயினுடைய அந்த சாரத்தில் செல்வது இப்போது அது எப்பொழுது இன்னும் உச்சமடையும்னா இப்போது இந்த செவ்வாய் அந்த மகர ராசியிலே சனியோடு இணைந்து அங்கே ஒரு இணைப்பு பெற்று உச்சமடைகிற ஒரு காலம் அது கிட்டத்தட்ட மார்ச் மாதத்தில் அது அந்த நிலை அடைகிறது அதில் மார்ச் எண்டில் பார்த்தோம்னா மார்ச் முப்பத்தொன்னாந்தேதி பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா கிட்டத்தட்ட மார்ச் இருபத்தஞ்சாந்தேதி முன்னாடியே சனியும் செவ்வாயும் நெருங்கி இருக்கக்கூடியதாக இருக்கும் பொதுவாக ஒரு கிரகத்தினுடைய அந்த டிகிரியில் எந்த டிகிரியில் அது பயணித்து கொண்டிருக்கிறதோ அதற்கு அருகில் ஒரு ஏழு டிகிரிக்கு உள்ளே வந்துருச்சுன்னு சொன்னோம்னா அது ரெண்டனுடைய இணைப்பினுடைய விளைவுகள் அதிகமாக இருக்கும் அப்போது இந்த மார்ச் கடைசியில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா அந்த உச்சம் பெற்ற செவ்வாய் அந்த சனியினுடைய ஒரு ரொம்ப க்ளோஸ் அந்த டிகிரியில் பயணிக்கக்கூடிய ஒரு காலம் ஆக இந்த மார்ச் ஏப்ரல் இந்த காலம் இதில் இந்த சனி செவ்வாயினுடைய சேர்க்கை ஒரு பெரிய ஒரு போர் வருவதற்கான ஒரு சூழலை ஏற்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்பது தெரிகிறது ஒன்று அந்த ரீதியான ஒரு பாதிப்பு இன்னொன்று என்ன என்று சொன்னால் இந்த செவ்வாய் கேதுவையில் பயணித்து வெளியேறிய அந்த செவ்வாய் இந்த கொரோனா அலை என்பதன் அதனுடைய அந்த விளைவுகள் இந்த காலகட்டத்தில் அதிகமாக விளைவுகளாக மாறக்கூடிய ஒரு நிலையை பார்க்கலாம் எப்படி என்று சொன்னால் அந்த டிசம்பரிலிருந்து அந்த மூன்றாவது அலையில் நமக்கு அதிகமான பாதிப்புகள் எதுவும் இல்லாமல் மக்கள் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தாங்க அதாவது அந்த வைரஸினுடைய பாதிப்பு உடலளவில் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி ஒரு மரணத்துக்கு செல்வது என்பது குறைவாக இருந்தது ஆனால் அந்த மாதிரியான பாதிப்பு அடைந்தவர்களுக்கு அதனுடைய விளைவுகள் வெளிப்படுவது இந்த காலகட்டத்தில் வெளிப்படுவதற்கான சூழல் அதிகம் அப்போது இந்த காலகட்டத்தில் சில உலகில் சில பகுதிகளில் இதனுடைய அலை மீண்டும் வேகம் எடுக்கலாம் வேகம் எடுத்தாலும் இப்பொழுது எந்த நாட்டில் வேகம் எடுக்கிறதோ அங்கு அந்த இறப்பு விகிதமும் கூடும் அதனுடைய பாதிப்பு விகிதமும் கூடும் அதே போல் அந்த வேகம் எடுக்கவில்லை என்று சொன்னாலும் ஏற்கனவே பாதிக்கப்பட்டவர்களுக்கு அதனுடைய அந்த விளைவுகள் இருக்கிறது அல்லவா அதனால் ஏற்படக்கூடிய அந்த உடலில் இருக்கக்கூடிய மாற்ற விளைவுகள் அந்த விளைவுகள் வெளிப்படக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கும் அப்போ என்ன பண்ணணும் இப்போது கொரோனா வந்தவர்கள் வந்தவர்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் வராதவர்களும் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்போ என்ன பண்ணணும் அப்போ இந்த இடத்துல இதனுடைய விளைவுகள் வெளிப்படாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரே வழிதான் என்ன வழி நம்மளது அந்த எதிர்ப்பு சக்தி நாம் கூட்டிக் கொண்டால் இன்க்ரீஸ் பண்ணிட்டோம்னா நமது எதிர்ப்பு சக்தியை வளர்த்து அந்த வெளிப்பாடுகள் வெளிப்படாமல் அந்த எதிர்ப்பு சக்தி அதை தடுத்துவிடும் இதற்கு ஒரே வழி அதுதான் எந்த ஒரு நோய் தன்மை நம்முள்ளாக இருந்தாலும் அது உடல் வழியாக வெளிப்படும்போது தான் அதுக்கு நோய் அது வெளிப்படாமல் அதை தடுக்கக்கூடிய ஒரே ஆயுதம் அதற்கு நடந்து நம்ம மருந்து மாத்திரையெல்லாம் ஒரு டெம்பரரியான ஒரு அதை நிறுத்தி வைக்கக்கூடியதாக நடக்குமே தவிர அதை வெளியே வரவிடாமல் தடுக்கக்கூடிய ஒரே ஆயுதம் நமது எதிர்ப்பு சக்தியை கூட்டிக்கொள்வதுதான் தான் அப்போ எதிர்ப்பு சக்தியை கூட்டிக்கொள்வதற்கு எத்தனை வழிகள் இருக்கிறது இரண்டு வழிகள் இருக்கிறது ஒன்று உணவு மூலிகைகள் இதன் மூலமாக நாம் எதிர்ப்பு சக்தி பெருக்கிக் கொள்ளக்கூடிய மாதிரியான மூலிகை உணவுகளையும் மூலிகைகளையும் உணவையும் எடுத்துக்கொள்வது ஒன்று இன்னொன்று அந்த மூலிகைகள் எப்படி அந்த எதிர்ப்பு சக்தியாகிய பிரபஞ்ச சக்தியை ஈர்த்துக்கொள்கிறதோ அதே போல் நாமே நேரடியாக இந்த பிரபஞ்சத்திலிருந்து அந்த சக்தியை ஈர்த்துக்கொள்வது அதற்கு வந்து தியானம் இதற்காக சக்தி ஈர்ப்பு தவம் என்று ஒரு இரண்டு நாட்களுக்கு முன் நம் தமிழ் யோகத்தில் ஒரு தியானம் அதில் நாம் பதிவேற்றம் செய்திருந்தோம் இன்னும் நம்ம தமிழ் யோகத்தில் இருக்கக்கூடிய அந்த கருமைய தவம் நித்தியானந்த தவம் இந்த மாதிரியான அந்த தவங்கள் எல்லாமே அந்த தியான நிலையில் தியானம் என்ற ஒரு பயிற்சி இல்லாமல் இந்த சக்தி ஈர்ப்பு தவம் இந்த ஜீவகாந்தத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய பயிற்சிகள் என்றெல்லாம் இருக்கிறது இவ்வாறு அதை நாம் பெருக்கிக் கொள்ளலாம் இந்த இரண்டே வழிகள் தான் இருக்கிறது ஒன்று அந்த தாவரங்களின் மூலமாக தாவரங்கள் அதை தவம் செய்து ஈர்த்துக்கொள்ளும் அதை நாம் எடுத்துக்கொள்கிறோம் அல்லது நாமே தவம் செய்து ஈர்த்துக்கொள்வது நாமே தவம் செய்து ஈர்த்துக்கொண்டால் செலவில்லை அப்படி இல்லைன்னா நமக்கு வந்து இப்போ ஒரு மூலிகையின் மூலமாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல அந்த ஆற்றலை முழுமையாக தரக்கூடிய அளவுக்கான அந்த மூலிகை மருந்துகள் லேகியங்கள் அப்படின்னா கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும் இப்போ எல்லாம் நல்ல விஷயங்கள் ரொம்ப காஸ்ட்லி ஆகிடுச்சி அதாவது அதனுடைய அருமை இப்பொழுது தெரிய ஆரம்பித்து விட்டது ஆனால் அதனுடைய உற்பத்தி குறைவாக இருக்கிறது அப்போ என்னாச்சு அது காஸ்ட்லி ஆகிடுச்சு எல்லாத்துலேயுமே நல்ல விஷயங்கள் காஸ்ட்லி ஆகிடுச்சு அப்போ அந்த எதிர்ப்பு சக்தியை பெருக்கிக் கொள்ளக்கூடிய வகையில் இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று நம்ம செஞ்சுக்கிட்டோம்னா தான் நாம் இந்த விளைவுகளிலிருந்து தப்பிக்க முடியும் இந்த ரெண்டையும் செய்கிறதுக்கு முன்னாடி ஒன்று செய்யணும் என்ன செய்யணும் நமது அந்த எதிர்ப்பு சக்தியாக உயிராற்றலை அழிக்கக்கூடிய இந்த புலன் வழியாக அழிக்கக்கூடிய செயல்களை குறைக்கணும் அதில் முக்கியமாக நாம் உணவு அந்த உயிராற்றலை எடுக்கக்கூடிய உணவு வகைகளை தவிர்க்க வேண்டும் நம்ம தமிழ் யோகத்தில் இதை பற்றி நிறைய போட்டிருக்கோம் உயிராற்றல் எடுக்கக்கூடிய உணவுகள் எது இதெல்லாம் நிறைய காணொளிகள் அதில் போட்டிருக்கோம் அதெல்லாம் நீங்கள் திரும்பி போய் பாருங்கள் பாட்டியினுடைய சமையல் பேத்தியினுடைய சமையல்னால் ஒன்று நம்ம போட்டிருக்கோம் அதெல்லாத்தையும் நீங்கள் கேட்டிங்கன்னா தெரியும் அந்த அடிப்படையில் அதை விரயம் செய்யாமல் காத்துக்கொள்ள வேண்டும் அதை கொள்ள வேண்டும் அந்த எதிர்ப்பு சக்தியை பெருக்கிக் கொள்ள வேண்டும் இது இந்த காலகட்டத்தில் ரொம்ப முக்கியமாக இருக்கிறது அந்த சித்திரை வருடப்பரப்பு வரை கொஞ்சம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இந்த சனியினுடைய அந்த செவ்வாய் சாரத்தில் பயணிக்கக்கூடிய அது அது கிட்டத்தட்ட இன்னும் ஒரு இரண்டு மாதங்கள் அதில் பயணித்து தான் இருக்கும் அப்போது அந்த அடிப்படையிலேயே இந்த செவ்வாய் சனியினுடைய சேர்க்கை இந்த கொரோனா அலைகளை மீண்டும் சில பகுதிகளில் அதிகப்படுத்தக்கூடியதாகவும் இருக்கும் அதனுடைய விளைவுகள் கூடக்கூடியதாகவும் இருக்கும் என்பதால் ரொம்பவும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் இது அந்த போர் மூலம் சூழலையும் உருவாக்கும் இப்போ என்னென்னா சமுதாயத்தில் இருக்கக்கூடிய இந்த கோள்களினுடைய விளைவு என்னென்னா போர் ரொம்ப பெருசாக வந்துச்சுன்னு சொன்னோம்னா இந்த கொரோனா இது குறையும் இது அப்படியே அடங்கிடுச்சின்னா இது கூடும் ஏதாவது ஒரு வகையில் இந்த சமுதாயத்தில் மனிதர்களுக்கு ஒரு பெரிய பாடத்தை கொடுக்கக்கூடியது தான் இந்த கோள்களினுடைய ஒரு தன்மை அது வேற ஒன்றும் நமக்கு கெடுதல்லாம் பண்ணலை இதன் மூலமாக நமக்கு ஒரு பெரிய படிப்பணியை கொடுப்பது தான் அதனுடைய வேலை ஆக இந்த காலகட்டம் நமக்கு ஒரு முக்கியமான காலகட்டமாக இருக்கிறது என்பதையும் நாம் தெரிந்து கொள்வோம் அதன் பிறகு இந்த செவ்வாய் ராகுவுக்குள்ளாக பயணிக்கக்கூடிய காலம் என்று ஒன்று வருகிறது ஜூலை கடைசி ஆகஸ்ட் மாதம் அதை வேறொரு காணொலியிலே காணலாம் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க விடமுன